வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹிமாலயா பைலெக்ஸ் டேப்லெட்டோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு முழுமையான விளக்கம் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹிமாலயா பைலெக்ஸ் டேப்லெட் பார்த்திங்கன்னா, இந்த டேப்லெட்டோட பேர்லேயே அது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த வார்த்தை இருக்குது. பைல்ஸ் போன்ற அந்த பிரச்சனைக்கு தான் இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணுறோம். பைல்ஸ்னால் தமிழில் மூலம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ரெண்டு வகை இருக்குது, உள்மூலம்னு சொல்லுவோம், வெளிமூலம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிரச்சனைக்கு தான் இந்த டேப்லெட் யூஸ் பண்ணுறோம். சரி, இந்த டேப்லெட் எப்படி வேலை செய்யுது, இதில் என்ன ஆட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். இந்த டேப்லெட்டில் என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, மெயினாக ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இதை மெயினான மூலிகை பார்த்தீங்கன்னா லஜ்ஜாலு அப்படின்னு சொல்லுவோம். அந்த லஜ்ஜாலு அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இதனோட தமிழ் பேர் பார்த்தீங்கன்னா தொட்டால் சுருங்கி. அந்த தொட்டால் சுருங்கி தான் லஜ்ஜாலு அப்படின்னு சொல்லி இந்த டேப்லெட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த தொட்டால் சுருங்கி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஆஸ்டிஞ்சண்ட்டாக ஒர்க் ஆகும். அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பைல்ஸ் வந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மலம் கழிக்கும் போதோ அல்லது மற்ற நேரங்கள்லையோ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த மலத்துவார பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு முளப்பு மாதிரி இருக்கும். அது வந்து உடஞ்சி அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ரத்த கசிவு ஏற்படும். அந்த ரத்த கசிவை வந்து தடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த லஜ்ஜாலு, அதாவது இந்த தொட்டால் சுருங்கி. அதாவது இந்த தொட்டால் சுருங்கி பார்த்திங்கன்னா மூலம் ஏற்பட்டவங்களுக்கு அந்த ரத்த கசிவை தடுக்குது மெயினாக. அடுத்தது இதில் ஆட் பண்ணியிருக்கேன் மூலிகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாசாத் பாஸ்மா. யாசாத் பாஸ்மா அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, துத்தநாகன்னு ஒரு உலோகம் இருக்குல்ல, அந்த துத்தநாகத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு ஆயுர்வேதிக் மருந்து தான் இந்த யாசாத் பாஸ்மா. இந்த யாசாத் பாஸ்மா இந்த மெடிசன் பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக ஒரு டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அதை வாங்கி யூஸ் பண்ணணும். இந்த யாசாத் பாஸ்மா என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, மூல நோய் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த முளப்பு மாதிரி அந்த மூல நோய் ஏற்படுதில்ல பின்னாடி மலத்துவாரத்தில், அது வந்து அந்த உடஞ்சி ரத்தம் வந்து கசிவு ஏற்பட்டுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு தொட்டா சுருங்கி இருக்குது. சரி, அந்த இடத்துல புண்ணாயிரும்ல, அந்த புண்ணை வந்து ஹீல் பண்ணுறது குணப்படுத்துறது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த யாசாத் பாஸ்மா தான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த திசுக்களை பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட் பண்ணி அந்த புண்ணை சரியாக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டேப்லெட் வந்து மூலம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மலம் கழிக்கும் போது மலத்துவாரத்தில் ஏற்படக்கூடிய அந்த வலியை வந்து குறைக்குது. அந்த மூல நோய் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே பார்த்திங்கன்னா, மலம் கழிக்கும் போது அந்த மூலம் வந்து உடஞ்சி ரத்த கசிவு ஏற்பட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து தொற்று நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த இடத்துல தொற்றுக்கள் ஏற்படாமல் தடுக்கிறதும் இந்த டேப்லெட்டோட வேலை தான். ஏன்னா இதில் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் வந்து இந்த டேப்லெட்டில் இருக்கிறதுனால மூல நோய் இருக்கிறவங்களுக்கு ரத்த கசிவு ஏற்படும் போது கிருமிகளால் வந்து அந்த இடத்துல தொற்றுகள் ஏற்படாமல் இந்த டேப்லெட் வந்து தடுக்குது. சரி, இந்த டேப்லெட் வந்து டோசேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த டேப்லெட் கண்டிப்பாக மருத்துவர் வந்து பரிந்துரைத்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதனால் ஒரு நாளைக்கு எத்தனை டேப்லெட்னு சொல்லி டாக்டர் வந்து உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காரோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அளவுக்கு மீறி இந்த டேப்லெட்டை எடுத்துக்காதீங்க, டாக்டர் பரிந்துரைத்த அளவு மட்டும் எடுத்துக்காங்க. தயவு செஞ்சு இந்த டேப்லெட் வந்து குழந்தைங்களுக்கு கெட்டாத அளவுக்கு ஒரு சேஃப்டியான பிளேஸில் வச்சுருங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, சன்லைட் வந்து டைரெக்டாக படுற மாதிரி எந்த ஒரு மெடிசனையும் வச்சுருக்காதீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மெடிசன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதனோட லேபிளை நல்லா படித்து பாருங்கள். இந்த டேப்லெட்டோட பேர் என்ன, இதோட எக்ஸ்பைரி டேட் என்ன, நம்ம வாங்கின மெடிசன் வந்து டாக்டர் எழுதி கொடுத்த அந்த மருந்து தானா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பரிசோதனை பண்ணிக்கணும். ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஃபார்மசியிலிருந்து மருந்து வாங்கும்போது சில நேரங்களில் அவங்க வந்து தெரியாத தரமாக மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை செக் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் டாக்டர்கிட்ட ரீகன்சல்ட் பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட வீடியோக்கள்லாம் வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.